மெயின்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இப்போ எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, குரூப் டூ மெயின்ஸுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் ஆகக்கூடிய விஷயந்தான். குரூப் டூ மெயின்ஸுக்கு யாரெல்லாம் படிக்கிறீங்களோ எல்லாருமே டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் ஃப்ரீ கோச்சிங் இதில் சேர்ந்துக்கோங்க. இவங்க எல்லாமே ஃப்ரீயாக தான் பண்ணுறாங்க. இதனால் நம்மளுக்கு என்ன யூஸ்னால், குரூப் டூ மெயின்ஸுக்குள்ளே க்வெஸ்சன் அனுப்பி விடுறாங்க, நம்ம ஆன்சர் எழுதி அவங்களுக்கு சென்ட் பண்ணால் அவங்க அதுக்கு கரெக்ஷன் பண்ணி மார்க் சொல்லி நம்மளுக்கு ஏதாவது ஃபீட்பேக் இருந்துச்சுன்னா எல்லாமே அனுப்புவாங்க. அதனால் இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நம்ம இப்போ 10,000-15,000 கெட்டி படிக்க முடியாதவங்க, வீட்டிலேருந்து நான் கண்டிப்பாக எக்ஸாம் எழுதுவேன் அப்படிங்கிற நினைக்கிறவங்களுக்கு இது ரொம்ப யூஸு. வீட்டில் இல்லை 3 மணி நேரம் என்னால் இருக்க முடியாது, ஒரு இடத்துலேருந்து எழுத முடியாதுன்னா அவங்களால இது கஷ்டம்தான். எழுதுவீங்கன்னா இப்போ என்னென்னா, இது சனிக்கிழமை எக்ஸாம் எழுதி அனுப்பணுமா, அதுக்கு இப்போ கொஷின் பேப்பர் அனுப்பி விட்டுட்டாங்க. ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டு டைம் நம்ம எழுத போகிறோன்னா நம்ம எந்த கொஷின் கேட்பாங்கன்னு தெரியாது, எப்படி படிக்கணும்னு தெரியாது. அதனால் அந்த சார் ஈஸியாக இருக்கிறதுக்காண்டி அவங்க கொஷின் பேப்பர் ஃபஸ்ட்டு டெஸ்ட்டுக்குள்ளே தான் அனுப்பி விட்ருக்காங்க. இந்த கொஷின் இதுக்குள்ளதெல்லாம் தேடி கண்டுபிடிச்சி நம்ம எக்ஸாம் எழுதி அவங்களுக்கு சென்ட் பண்ணணும், அவங்க கரெக்ஷன் பண்ணி தருவாங்க. அதுக்கு பிறகு என்னென்னா, இதுக்கு அந்த எப்படி இருக்கும் அந்த பேட்டர்னும் நம்மளுக்கு புக்லெட்டும் அப்படியே அனுப்பி வச்சுருவாங்க. அதில் நம்ம இதை பிரிண்ட் போட்டு எக்ஸாம் டேட் எல்லாத்தையும் போட்டு அழகாக நீட்டாக எழுதி அவங்களுக்கு சப்மிட் பண்ணால் போதும். அவங்க உங்களுக்கு வேல்யூ பண்ணி எவ்வளோ மார்க் என்ன அதுன்னு எல்லாமே சொல்லிடுவாங்க. இப்போ ரூபாய் இல்லை இல்லைன்னா வெளியே போய் படிக்க முடியாது அப்படிங்கிறவங்க கண்டிப்பாக இது ரொம்ப யூஸாக இருக்கும், யூஸ் பண்ணிக்கவங்க. டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் இதில் சேர்ந்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா நான் என்னால் முடிஞ்சிச்சுன்னா நான் ஷேர் பண்ணுறேன். நான் கோச்சிங் கிளாஸ் போய் படிக்கலன்னா கண்டிப்பாக இதை தான் இது பண்ணுவேன். வீட்டிலேருந்து நம்மளால் 3 ஹவர்ஸ் ஒரே இடத்துலேருந்து எழுத முடியாது. ஏன்னா சின்ன பிள்ளைங்க இருக்காங்க, வீட்டில் ஒர்க் இருக்கும், அதனால் அப்படி எழுத முடியாதனால நான் மேக்ஸிமம் கோச்சிங் கிளாஸ் போகலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கேன். கோச்சிங் கிளாஸ் போகவே முடியாது அந்த மாதிரி இருக்கவங்க தயவுசெய்து இதை யூஸ் பண்ணி நல்லா எழுதுங்க. நான் இதையும் எழுதி பார்க்கணும் தான் நினச்சிருக்கேன் இந்த வீக்கு. சரி, எழுதி பார்த்துட்டு நான் எப்படி எழுதியிருக்கேன்னு சொல்கிறேன். அதுக்கு பிறகு என்னென்னா, இவங்க உங்களுக்கு இந்த க்வெஸ்சன்ஸ் அதெல்லாம் உங்களுக்கு சென்ட் பண்ணி விட்றேன். இதையும் நான் எனக்கு டெலிகிராம்லேயும் நான் உங்களுக்கு சென்ட் பண்ணி விட்றேன். இதை பார்த்து படிச்சுக்கோங்க. இயற்பியலில் உள்ள நோட்ஸு, ஸுவாலஜியில் உள்ள நோட்ஸ், அதுக்கு பிறகு பாட்னி, இது எல்லாமே சார் அனுப்பி விட்ருக்காங்க. நான் இதுவும் நான் உங்களுக்கு எனக்கு குரூப்பில் ஃபார்வேர்ட் பண்ணி விட்றேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. இங்கிலீஷ்லேயும் இருக்குது, டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் ஃப்ரீ கோச்சிங்கை நான் ஜாயின் பண்ணி நீங்கள் படிச்சுக்கோங்க. அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், எல்லாத்துக்குமே கைடன்ஸ் கொடுக்காங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். குரூப் டூ மெயின்ஸ் படிக்க எல்லாருக்குமே இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் தயவுசெய்து இதை ஷேர் பண்ணி அவங்களுக்கும் ஹெல்ப் பண்ணுங்கள். வீட்டிலேருந்து படிக்கிறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.